ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா நம்மளே அரைச்சி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க, அந்த மசாலாலாம் எப்படி அரைக்கிறது, எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து தனியா சித்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3-4 லவங்கம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து 1/4 கப் வந்து துருவின தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, நான் அதனால் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இதை இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் பண்ண போகிறோம், அதனால் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க, ஏன்னா மட்டன்லேருந்து அந்த ஃபேட் வெளியே வர்றது வந்து ஆயிலாக ஆகும். அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. இதெல்லாம் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலை, ஏன்னா நம்ம மசாலாலாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம், அதனால் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரிஞ்சி இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் தண்ணி நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி வந்து நான் மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நான் ஊற்றிடுறேன். இதில் இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. குக்கரை மூடி வச்சிடலாம். இது வந்து 7-8 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
நான் 8 விசில் விட்டுருக்கேன். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கிரேவி. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.